நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடே ரொம்ப அழகா சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் திருச்சி மாநகரே ரொம்ப களை கட்டிட்டு இருக்குன்னு சொன்னா, திருச்சி மாநகரத்துல எல்லா மாவட்டமும் பயங்கரமா ஆரவாரத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டை படத்தை பார்த்து. சோ அதுல மாவட்ட நிர்வாகிகள் நம்ம கூட இருக்காங்க. அந்த படத்தை பார்த்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்மளை கேக்கலாம். வணக்கம். உங்க பேர்? இன்று பேட்டை நாளை கோட்டை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோட்டை ஆள்வது உறுதி. இப்படம் வந்து வெள்ளி விழா படம், நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. திருவிழா இது ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு உணர்ச்சியை தூண்டியிருக்காரு பாஷா. அந்த ரெக்கார்டை உடைக்க பேட்டையை வர்றாரு. ஆலப்புற பேட்டையவர் ஏதாவது எல்லா நலத்திட்ட உதவிகளையும் பண்ணுறதுக்காக பல யோசனைகள் ரசிகர்களை வந்து அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. வெளிநாடு போகிறப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கல், மகிழ்ச்சியான புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து நாங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த முடிவு எடுத்தாலும் அது பின்னால் செல்லும் பக்தர்கள் நாங்கள், அவருடைய காவலர்கள். திருச்சி அனைத்து மாவட்ட மகளிரணி, இளைஞரணி, தகவல் தொழில்நுட்பம் அனைத்து நிர்வாகிகளும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு பாலக்கரை பகுதி சார்பாக நலத்திட்ட உதவி பண்ணி இந்த மகிழ்ச்சியை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி. ஒரு உணவு கிடைச்சிட்டா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி தலைவர் வந்து வந்த பிறகு எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு எனர்ஜி. அது மட்டும் இல்ல, பேட்டா நம்ம தலைவர் எப்ப வந்தாரோ நம்ம எல்லாம் பெரிய கோட்டை தான். கண்டிப்பா இனிமே நம்ம தலைவர் தான் எல்லாமே. எங்களுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி. சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பர். திருச்சி மாவட்டம் பாலக்கரை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்துல மகளிர் அணி துணை செயலாளரா இருக்கேன். பேட்டை படம் வந்து நல்லா வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ காலையில் வந்து இந்த பணியும் பாராமல் நாங்கள் எல்லாருமே மகளிர் அணியிலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம். இந்த படம் வெற்றி அடையணும், மென்மேலும் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தலைவர் ரஜினியோட ஆக்டிங் எப்படி சொல்கிறோன்னா, மாஸ் செம்ம மாசம்னு சொல்லணும். மர நடி மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வயசு வந்து அவருக்கு இவ்வளோ 20-25 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கிறாரு. அப்போ நமக்கும் வயசு குறைஞ்சிருக்குன்னு நம்ம நினச்சி இனிமேல் நினச்சிக்கிட்டு நம்ம செயலில் வந்து காமிக்கணும். இனிமேல் மாசுக்கு நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு சார். இனிமேல் நல்லாவும் வருவார், நல்லா இருக்கணும். நன்றி. தொடர்ந்து நம்ம தலைவர் வந்து இன்னும் தொடர்ந்து குழந்தைகளை நடித்து கொண்டே இருக்கணும். அவர் என்றும் இளமையோடு இருக்க வேண்டும் என்ற கடவுளுடைய என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் அவருக்கு இருக்கணும். நன்றி. மக்கள் மன்றத்துலேருந்து வந்திருக்கிறோம். படம் கிளாஸாக இருக்குது, கதை வெயிட்டாக இருக்குது. படத்தில் கடைசியில் கிளைமாக்ஸில் சேர்ந்து வெளியே உட்கார வச்சு தலைவர் ஆடுற டான்ஸு சூப்பர் டான்ஸு. படம் கலக்கும், 100 டேஸு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்களும் இப்போ பேட்டை அடுத்து கோட்டை. திருச்சி எல்ஏ சினிமாஸ்ல இருக்கும் இந்த எல்ஏ சினிமாஸ்ல பேட்டை பராக் படத்தை பார்த்து சும்மா என்ஜாய் பண்ணலாம். மாவட்டத்தில் நிர்வாகிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட வந்திருக்காங்க. நம்ம கிங் டிவி நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக பேட்டை படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். உங்க பேர்? என் பேர் சந்திரசேகர். சொல்லுங்க சார், பேட்டை எப்படி இருக்கு? பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்றது அப்படிங்கிறத விட, நாங்கள் வந்து 1980 போயிட்டோம், அவர் 1980 வரல. நாங்கள் போயிட்டோம், பின்னோக்கி போயிட்டோம், அவர் முன்னோக்கி தான் இருக்காரு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து எது வேணாலும் இருக்கும். உலகத்தில் எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைச்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதை தொட்டாலுமே சக்ஸஸ் தான். இன்னைக்கு அவர் கூட நடித்தவங்களும் சரி, இப்போ 2nd தலைமுறை எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், இப்படி காலத்திலேயே எம்ஜிஆருக்கு கூட இல்லாத ஒரு பேர் புகழ் எல்லாமே இன்னைக்கு வந்து தலைவருக்கு தான். ஏன்னா கேட்டிங்கன்னா எல்லா தரப்புகளையும் போயிட்டார். அதே மாதிரி அவர் கூட கதாநாயகி நடித்தவங்க இன்னைக்கு அம்மாவை அவருக்கு மகனாக அவர் நடிக்கிற அளவுக்கு இருக்காரு. இந்த வெற்றி வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் தொடரும். அவர் உயிர் உள்ளவரால் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இதில் வந்து யாருக்கும் போட்டிக்கே கிடையாது, வேலையே கிடையாது. இது வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம், பார்த்தாங்கன்னாவே தெரியும். சிவகுமார் காலத்தில் சிவகார்த்திகை காலம் வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான். பேட்டே பராக் படம் சூப்பராக இருக்குது. அன்னைக்கு எங்களுக்கு பெரிய வெற்றி வந்து எஸ் பி முத்துராமன், இன்னைக்கு கார்த்திக் சூப்பராய் சன் பீச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லும். டாப் பீச்சர் மோஸ்ட்லி சூப்பர் ஸ்டார், என்றைக்குமே மறக்க முடியாது. பேட்டே பராக் தலைவருடைய பேரை நடிக்க வந்தாலும் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். இந்த படத்தில் ஒரே வருஷம் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனை பற்றி குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். என்ன காரணம்னா,
அவர் ஒரு தலைவரோட மிகப்பெரிய ஒரு ரசிகன் அப்படின்றது நம்ம ஆடியோ விழாவில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆடியோ விழாவில் சொன்ன விஷயங்களை இன்றைக்கி இந்த படத்தோட சில டயலாக்ஸை பார்க்கும் பொழுது இல்லை அவரோட சமூகத்தோடு தான் தலைவர் வந்து அரசியலுக்கு அவரோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்குன்றத கலாநிதி மாறனும் இதை வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேட்ட பராக் பேசுறதுக்கப்புறம் பாஜக அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் ஆரம்பத்திலிருந்து முடிய வரைக்கும் தலைவரை வந்து காட்டி சுற்றுறாரு. எங்கள் மனசில் என்ன இருக்கோ அத்தனையும் அவரும் ரசிகராக இருந்து கொட்டி எடுத்துட்டாரு. வெளியே படம் 3 மணி நேரம் எடுத்திருந்தாலும் இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். படத்தில் எல்லா படத்துலையும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக நடிப்பார், அது ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் இருக்கு, ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய ரோல்லாம் எப்படி? அவங்கெல்லாம் காண போயிட்டாங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில படங்கள் ஒரு சில இல்லை எல்லா படமுமே டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படம் ஆரம்பிக்கும். இந்த படத்தில் டைட்டில் கதைன்னு ஆரம்பிச்சதுலேருந்து கடைசியில் கார்த்திக் சுப்ராஜின் கார்டு போடுற வரையிலும் விஜய் சேதுபதி தெரியல, பாபி சிங்கா தெரியல, நவாசுதீன் தெரியல, சிம்ரன் தெரியல, திரிசா தெரியல, எங்களுக்கு மட்டும் இல்லை லேடிஸாக இருந்தாலும் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரே அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஆளுமை வந்து தலைவர் மட்டும்தான். கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவர் டைரக்டராக இல்லை ஒரு ரஜினி ரசிகனாக இந்த படத்தை செதுக்கியிருக்கார், இதுதான் உண்மை. எல்லாருமே காண போயிட்டாங்க, தலைவர் மட்டும்தான் தெரிகிறார். அவர் வயசுக்கு எப்போ ஸ்டேஜில் என்ன சொன்னாரோ, எனக்கும் வயசு 70 ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் 70 வந்துடும், எனக்கு இனிமேல் நான் எப்படி டுவேட் பாடுறது கேட்டார். அதை மனசில் வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. படம் செம்மையாக இருக்குங்க. 69 வயசில் இது மாதிரி ஒரு நடிகர் வந்து நடிக்க முடியுமாங்கிறது வந்து ரொம்ப சந்தேகம் தான். ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது எங்கள் தலைவர் மட்டும்தான். தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான். சூப்பராக இருக்குது படம், எல்லாமே ஃபேமிலியாக வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு, பேட்டையை பட்டையை கிளப்பியிருக்காரு. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து படங்களை தலைவர் கொடுத்து இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் வாழ் நாங்கள் வேண்டிக்கிறோம். பொங்கலுக்கு தலைவர் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே தலைவர் மட்டும்தான் படம், தலைவர் படம் கலக்கு கலக்குனு கலக்கியிருக்காரு. எல்லாம் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் சும்மா எப்பொழுதும் ஒரே சூப்பர் ஸ்டார், தலைவர் மட்டும்தான். தலைவருக்கு நிகரா நம்பர் ஒன், நம்பர் டூலாம் கிடையாது, ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான், வேற யாரும் பக்கத்தில் வரவே முடியாது. மரண மாஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருச்சியில் திருவிழா என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பேட்டை படம் ரிலீஸ். இதே வெற்றி விழாவுக்கு நாங்கள் வருவோம் கண்டிப்பாக. அடுத்த வெற்றி விழா நாட்களை எங்கள் அண்ணன் எடுக்கிறார் ஏகா புரியதற்கு. இதே நான் பேட்டை எப்படி ரிலீஸ் ஆகிச்சோ இதே கும்பலில் நாங்கள் வந்து அடுத்த நாற்காலி படத்தை சந்திப்போம் என்று. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இதில் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் வந்து ஸ்கோப் கொடுத்துருக்காரு தலைவர். வந்து ஸ்கோப் கொடுத்து எல்லாரையும் விளையாடிருக்காரு ஆக்சுவலாக, அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய வெயிட்டு. ஏன்னா எஸ் ஈவன் பாபி சிம்மாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி ப்ளஸ் அந்த நார்த் இண்டியன் அவரெல்லாம் சான்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காரு. அது மாதிரிலாம் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அதில் எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் கொடுத்து அதில் எல்லாத்துலேயுமே தலைவர் விளையாடிருக்காரு, அதுதான் தலைவர். அவர் எல்லாரையும் வளர வைக்கிற ஒரு ஸ்டார் தான் எப்பவுமே. இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பழைய தலைவரை பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் சூப்பராஜ் சார் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் கொடுத்ததுக்கு. அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80s 90s பார்த்த மாதிரி இருக்குது, ஆக்ஷன்லாம் கலக்கி எழுந்திருக்காரு. தலைவர் தான் ஓ ரொம்பவே அருமையாக பேசினாங்க. அதாவது பேட்டை படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு திருச்சி எல்ஏ சினிமாஸில். ஒவ்வொரு தியேட்டர்லையும் நம்ம பார்த்துருக்கோம், தலைப்படமும் தலைவரோட படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டே அப்படியே கொந்தளிக்குதுன்னு சொல்லிட்டா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க தலைப்படம் சூப்பர், அதே மாதிரி தலைவர் படமும் ரொம்ப சூப்பர்.